सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके चरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमस्तुते वेल वेल मुरुगा वेच्चि वेल मुरुगनुक्कु करहरोगरा புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ சாம்ராட் மகேஷையர். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அற்புதமான சில விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நேற்றைய தினம் ரொம்ப பிரமாதமாக சண்டி மகாயாகம், நிறைய பேர் இதை பார்த்து பயன்பெற்றிருப்பில். அற்புதமான இந்த பௌர்ணமியில் சண்டி பிரத்திங்கரா ஜபம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ரொம்ப பிரமாதமாக நடந்தது, நிறைய பேர் சங்கல்பம் கொடுத்துருந்தா. அதே போன்று குரு பெயர்ச்சி, இந்த குரு பெயர்ச்சி எனக்கு 12 ராசிகளுக்கு குரு பிரமாதமாக இருந்துருக்கணும், எனக்கு நல்ல பலன்களை கொடுக்கணும், திருமணத்துக்காக பிரார்த்தனை பண்ணிட்டுருக்கேன் இந்த வருஷம் எனக்கு ஆகும்னு சொல்லியிருக்கா, குழந்தை வரனுக்காக வேண்டின்னு இருக்கேன் எனக்கு நல்ல குரு பார்வை இருந்தால் நிச்சயமாக அனுகிரகம் கிடைக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வேண்டின்னு இருக்கிறவாளுக்கு இந்த குரு பெயர்ச்சி யாகம், மூலமந்திர ஜபம், உங்கள் பேரில் சங்கல்பமும் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த பூஜைகளுக்கும் விசேஷ பலன்கள் உண்டுன்னு சொல்லலாம். சரி, இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மனசில் தீராத பயம் இருந்துருக்கு, என்ன பண்ணுறதுனே தெரில, ஏதோ ஒன்று பதட்ட பட பட படப்படம் அடிச்சுக்கிறது, யார் பேசினாலும் ஆனால் பேச முடியறது கிடையாது, யார் சிரித்தாலும் நான் சிரிக்க முடியறது கிடையாது, எனக்குள்ள மனசில் ஒரு யோசனை இருக்குது, இந்த மாதிரி இருக்கும்போது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தது. அதாவது சுவாமிகிட்ட டெய்லி தீபங்கள் ஏற்றும் பொழுது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், கார்த்தால் எப்பவும் போல் தீபம் ஏற்றிட்டு சுவாமி நன்னா வேண்டிடணும், இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கல்பூரை மட்டும் ஏற்றிடணும், அந்த கல்பூரை சுவாமி ரூம்லேயோ அல்லது வீட்டினுடைய வாசல்லையோ அழகாக ஏற்றிட்டு ஓம் நரசிம்மாயனமாம் நரசிம்மாயனமாம் பைரவாயனமாம் பைரவாயனமாம் நாமத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தூங்குறது ரொம்ப விசேஷம், நம்மளுக்கு பயத்தை போக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு இல்லையா, நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 21/10/2021 ஸ்ரீபல வருஷம் ஐப்பசி மாதம் 4 திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி. மாலை 5:11 வரை பின்பு பரணி. இன்றைய திதி பிரதமை. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரம் ஹஸ்தம். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. ராகுகாலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்றைக்கி பிரதமை இருக்குது. பொதுவாக பிரதமை அன்னைக்கு நம்ம எந்த ஒரு சுபகாரியங்களும் செய்ய மாட்டோம், புதுசான விஷயங்களை பெருசாக நம்ம எடுக்கிறதில்ல. ஆக இன்றைய தினத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், புதிதான விஷயங்களை நாம் எதுவும் செய்கிறது கிடையாது, எப்பவும் போல் இருக்கக்கூடிய சில காரியங்களை நம்ம கவனித்து அதில் தடைப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம்னாலே விசேஷகரமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாத இன்றைக்கி பார்த்துட்டோம்னா வியாழக்கிழமை குரு பகவானுக்கு ரொம்ப உரியது. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாள். குரு பார்த்தாங்கிற பேர் வரும்பொழுது நமக்கு சட்டுன்னு ஞாபகம் வரக்கூடியது திருச்செந்தூர் தான். திருச்செந்தூர் முருகன் கோயில், இந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வரக்கூடிய 28 இந்த கோயிலுக்கு வந்து நம்ம கிட்டத்தட்ட எல்லா மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல பிரயாணம் பண்ணுறோம். அந்த இடத்துல நிறையா பேர் ஹோமங்களுக்காக நம்ம வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஒருவேளை திருச்செந்தூர் நானும் வர சார், உங்களை சந்திக்கணும், சில விஷயங்கள்லாம் நம்ம சொல்லணும், ஜாதக ரீதியாக கிடையாது, நீங்களும் சத்சங்கத்திலையும் அங்கே வந்து சந்திக்கணும், அந்த ஹோமங்களில் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவா தாராளமாக நீங்களும் கலந்து கொள்ளலாம். அதற்கு அந்த டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 7397394829 தொடர்பு கொள்ளுங்கள். திருச்செந்தூருக்கு வந்து நீங்கள் தாராளமாக வரக்கூடிய 28 நான் அங்கே இருக்கிறேன், அங்கே வந்து என்னை சந்திக்கலாம். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்பு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நிறைய போட்டி போட்டு பல காரியத்தை எடுத்து செஞ்சுட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். யோசித்து யோசித்து என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவோம், ஒரு சமயோஜித யோசனை. சில பேர் பார்த்துட்டேன்னா தொழில் நிறைய ஐடியாலஜி இருக்குது, ஆனால் எக்ஸிக்யூட் பண்ண முடியறது கிடையாது. ஏன்னா எனக்கு தொழிலில் நிறைய ஐடியா இருக்குது, பணம் தான் சார் இல்லை அப்படின்னு யோசிக்கிறோம் நிறைய பேர் இருப்பா. இன்னும் நிறையா பேர் பார்த்துட்டேன்னா எனக்கு பணம் இருக்குது சார், என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு யோசனை இருந்துகிட்டு இருக்கும். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, 3 லட்சம் இருந்தால் போதும், நான் வந்து கடை ஆரம்பிச்சிருவேன்வா. இவாட்ட 30 லட்சம் இருந்துட்டுருக்கோம், என்ன பண்ணுறதுனே தெரில, நானும் யோசிச்சு யோசிச்சு பார்க்குறேன், எனக்கு அது ஐடியாவே தோண மாட்டேங்கிறது. இப்படி சொல்கிறவாளும் இந்த உலகத்தில் இருந்துட்டுருக்கா. வேலையே கிடைக்கலன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க, எனக்கு வேலைக்கு ஆள் வேணும்னு கிடைக்கிறவா இருந்துட்டு இருப்பான். எல்லாமே இந்த உலகத்துக்குள்ளே தான் நடக்கிறது. அதே போன்று 2 தன்மைகளும் இன்றைக்கி இருக்கக்கூடிய மேஷராசி என்பர்கள் இருந்துட்டு இருப்பாள். தேடுதல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.
நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கும். காலை வேளைகளில் ஒரு மணி நேரம் ஏதோ தெரியல கொஞ்சம் டென்ஷனாகவே இருந்துருக்கு, ஒரு யோசனையே வரமாட்டேங்கிறதுன்னு யோசிப்பேன். அதுக்கப்புறம் மாலை நேரத்துக்கு மேலே எல்லா காரியங்களும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வயசானவாளை கூடமாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். தெய்வ பக்தி கூடி வரும். படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயங்கள் இன்றைக்கி மாலை நேரத்துக்கு மேலே உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அங்காள பரமேஸ்வரர் வழிபாடு. வெற்றி வழிபாடு மேஷராசி என்பர்களே. ரிஷபராசி நேர்களே, பக்திமயமான தினம், நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். எதுவுமே நியாயமாக இருந்துருக்கணும், நேர்மையாக இருந்துருக்கணும். ஷுயு இதெல்லாம் நம்ம இருக்கவே கூடாது. நம்ம நல்ல விஷயத்துக்கு போகணும். ஏதோ தெரியாமல் ரெண்டு மூணு நாள் வாட்ட பேசிட்டு கடைசி இப்படிப்பட்ட ஆளாக தெரிஞ்சு நான் பேசவே கிடையாது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள். அந்த மாதிரி லாபங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் நல்லதாக இருந்தால் போகணும், கெட்டதாக இருந்தால் போகப்படாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே தோணி வரக்கூடியதாக இருக்குது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பின்னாடி அம்மா அப்பா பெருமைப்படுற அளவுக்கு எல்லா விஷயங்களும் எடுத்து எனக்கு நிறையா முயற்சி பண்ணிவிட்டேன் சார். தடங்கள் தான் சார் இருக்குது. தடங்கள் இல்லாதது யார் இருக்கா? இன்றைக்கி வெற்றி பெற்றவா எல்லாத்துக்கிட்டையும் கேடு பாருங்க, நித்தியமாக தடங்கள் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் தாண்டி வந்திருக்கா. நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்களேன், பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. நாள் நட்சத்திரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. நம்ம எப்பவுமே நம்மளுடைய பொருட்களை கவனமாக பார்த்துக்கணும். நம்ம யாராவது எடுக்கிறவா பக்கத்தில் போய் நின்றுட்டு ஐயோ எடுத்துட்டாலே அப்படின்னு சொன்னால் நம்ம பொருளை கவனமாக பார்த்துக்கணும். இப்படி பார்த்துட்டோன்னா நமக்கு சாதகமாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரகத்தில் சுக்கர பகவான் வழிபாடு, விசேஷ வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, வெற்றி மீது வெற்றி கிடைக்குங்க. முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கும். விடாமுயற்சி லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடியதாக இருக்கும். ஹோட்டல் வச்சுட்டு இருக்கோம், பெரிய பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, நிறைய விஷயங்களில் முயற்சி செய்தும் தடங்களானவாளுக்கு சார் திருமண காரியங்கள் நான் நினச்சிட்டே இருக்கோம். ஜாதகம் வர்றது, பேசுகிறா போகிறா, காரியம் நடக்க மாட்டேங்கிறதே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவர். அந்த காரியங்கள்லாம் ஒன்றுக்கு ஒன்று சீக்கிரமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நண்பர்கிட்ட கொடுத்து சில காரியத்தை பண்ணிவிடு. வீட்டில் ஏதாவது ஒரு ஒர்க் சொன்னால் அவளுக்கு தெரிஞ்சவாளுக்கு கூப்பிட்டு சொல்லி அந்த காரியத்தை பண்ணி அழகாக கச்சிதமாக முடிச்சிடுவேன். பிரயாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த பிரயாணத்துக்கிட்ட ஏற்பாடுகள் சொந்த பந்தங்களுக்கு செய்து கொடுத்துருவேன். திருப்பதியில் தரிசனமா, திருச்செந்தூருக்கு போகணுமா, திருவண்ணாமலை போகணுமா, உடனே கோயில் பிரயாணம்னா கிளம்பி விடலாம் அப்படிங்கிற மனம்தான் இருந்துட்டு இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 5 நிறம் பலவர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு, மிதுனராசி என்பவர்களுக்கு உண்டான பிரமாதமான வழிபாடு. கடகராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரனால் நல்ல மனிதர்களை சந்திப்பேன், சொந்த பந்தங்களை சந்திப்பேன். குழந்தைகள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய அண்ணா தம்பி, அதாவது ஒன்று அத்தை புள்ள அத்தை பொண் இந்த மாதிரி, அல்லது மாமா பொண்ணு மாமா புள்ள இந்த மாதிரி தன்னுடைய சகோதர சகோதரிகளை யாராவது பண்ணால் எவ்வளோ சந்தோஷம் அடைவாளோ அதே மாதிரி இன்றைக்கி உங்களுடைய பிரியமானவாள், உங்களுடைய வேண்டியவாளை, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவாளை இன்றைக்கி சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். ஆபத்காலத்தில் உதவக்கூடிய யாருமே கடவுள் மாறின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் ஒரு கார்த்தால் ஆட்டோவில் போயிருக்கார், யாரோ ஒருத்தர் பையை மறந்து வச்சுருக்கா, அந்த பையை கொண்டு போய் திருப்பி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிருக்கா. உள்ளே பார்த்தா நிறையா பணம். அதுக்கப்புறம் அந்த அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சி அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஃபோன் பண்ணி சொன்ன உடனே அவளுக்கு, ஐயோ என் பொண்ணு கல்யாணத்துக்காக வச்சுட்டுருந்தேன், கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்தேலேன்னு ரொம்ப சந்தோஷம். அப்போ அந்த ஆட்டோ ஓட்டுநராக பகவான் வந்திருக்கார். அந்த சமயத்தில் நம்ம மறந்து வச்சுட்டோம், ஆட்டோ ஓட்டுநராக வந்திருக்கார். ஒரு சமயம் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால், அழகாக வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட்டாக எடுத்து அப்படி போட்டுருக்கா, அதில் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் ஒரு தங்கக்காயன், அவள் எடுத்து போயிட்டு திருப்பி அவாட்டியே கொடுத்துட்டா. பெரிய ஆச்சரியமான விஷயங்கள். எப்பவுமே நல்ல மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கா, கடவுள் ரூபமாக நம்ம தற்செயலாக வரக்கூடிய ஒரு பெரிய விஷயங்களை நம்ம பார்ப்போம். அதே மாதிரி இன்றைய தினத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். முயற்சி செய்து பாருங்கள், பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறப்பலவர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. சிம்மராசி அன்பர்களே, நிம்மதியாக பல காரியத்தை எடுத்து பண்ணுவேன், பார்ப்போம் ஒரு கை, நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். யதார்த்த விஷயங்களில் கோபித்து கொள்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால்,
ஏதோ நம்ம மனசுக்கு போடும் அந்த மனசுக்கு பட்ட காரியங்கள் கரெக்டாக இருந்துருக்கும். கனவுகள் பலிதமாகக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப நாளாக பேசாதவா இன்றைக்கி பேசுவா. உதவின்னு கேட்டு வரவாளுக்கு சொந்த பந்தங்களுக்கு சரி ஏதான ஒரு உதவி பண்ணுவோமே அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்துருக்கும். நம்ம முன்னாடி பேசி பின்னாடி ஒன்று பேசுகிறவா யாருங்கிறத நம்ம கண்ணில் பார்த்தோன்னே தெரிந்து கொள்ள முடியுது. ஒரு கம்பெனி வச்சுட்டு இருக்கிறவா சரி இவா ரொம்ப முக்கியமானவா வேலை செய்கிறவங்க இருந்தாலும் இவங்களை வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் கஷ்டமாக இருந்துருக்கும். சரி இவங்க வேண்டாம் அப்படின்னு திடீர் முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் அதிருஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் எட்டுன்ற கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடும் நரசிங்கர் வழிபாடும் வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி என்பர்களே வரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. விடாது உழைப்ப ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். மன நிம்மதி பெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில மனிதர்கள் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சாதகமான விஷயத்துக்காக உங்ககிட்ட பேசின்றிருப்பா. சே இத்தனை நாள் பேசின்னு இருக்கோம் நண்பராக பழகின்னு இருக்கோம் கடைசியில் பணத்துக்காக பேசின்னு இருக்கே அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிய வரக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்களை சந்தித்து அவள் கேட்கக்கூடிய சில விஷயங்களுக்காக நம்ம மறைச்சோம். சரி இது அப்படி பேசினாதான் சரியாக வரும்னு சொல்லி கரெக்டாக பேசின்னு இருப்பேன். இன்றைய தினத்தில் பார்த்துட்டுனா சேமிப்பதை பற்றி யோசிப்பீங்க, வீடு வாங்குறதை பற்றி யோசிப்பீங்க, இடம் வாங்கிறத பற்றி சிந்திப்பீங்க. இன்று தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி அன்பர்களே பல நேரங்கள் சோதனைகள் வருங்க, நிறைய பார்த்தாச்சு. இருந்தாலும் கஷ்டமாக தான் இருந்துட்டு இருக்கு. நம்ம தாண்டி வருவோம் தாண்டி வருவோம் தாண்டி வருவோங்கிற யோசனையில் தாண்டி வருவேன். எல்லாம் பகவானுடைய அனுகிரகம். இதெல்லாம் தாண்டி வந்தால் தானே அனுபவம் அப்படிங்கிற ஒரு பெரிய பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அந்த மாதிரி நிறைய கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்துருக்கும். திருமண காரியங்கள் தடங்கள் இல்லாமல் நடக்கும். மனசில் இருக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். பண சம்பந்தமான விஷயங்களில் என்ன பண்ணுவோம் திண்டாடின்ற விஷயங்கள்லாம் மாறிடும். இடம் வீடு பொருள் ஆஃபீஸ் இந்த மாதிரி மாற்றங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமாக. விருச்சிகராசி என்பர்களே யாராவது பணம் கொடுத்துட்டா சார், அந்த பணத்தை நம்பி நான் வாங்கினேன், அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு அவள் பணம் கேட்டால், நான் திருப்பி பணத்தை கொடுத்தேன், அதுக்கப்புறம் அவள் கரெக்டாக கொடுத்துட்டா, ரெண்டாவது ஒரு பணம் கேட்டால் திருப்பி கரெக்டாக கொடுத்துட்டா, மூணாவது பணம் கேட்டால் கொடுத்தேன், ஆளையே காணோம் சார், திருப்பி வருமா வராதா எப்படி நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம். நம்பி கொடுக்கறது அப்படிங்கிறதே யோசித்து கொடுக்கணும். கொடுக்கலாமா வேண்டாமா கொடுக்கலாமா வேண்டாமா ஏன் கொடுக்கணுங்கிற ஏதாவது ரொம்ப ஆபத்தான காலகட்டத்தில் சரி ஏதோ ஆஸ்பத்திரியில் இருந்துகிட்ருக்கா ஏதோ ரொம்ப முடியாமல் இருந்துகிட்ருக்கா இந்த காசு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சா கொடுக்கலாம், இல்லைன்னா கொடுக்கவே கூடாது. பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. வெளிநாடு சம்பந்தமான பிரயாணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரம் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் செல்ஃபோன் எடுத்து அப்படியே கேம்ஸ் விளையாண்டுருக்கிறது, பார்த்தா அம்மா படிச்சுருந்தாமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி செல்ஃபோனை கீழே வச்சுடுறது, திருப்பி அம்மா அப்பா வந்தோடனே அப்படியே கேம் எடுத்து விளையாடுற மாதிரி அப்படியே திருப்பி உள்ளே மறைச்சி வைக்கிறது. அவளை ஏமாத்திரம்னு நினைக்கவே கூடாது. இன்றைக்கி முடியலன்னு சொல்லி ஸ்கூலுக்கு லீவ் எடுக்கிறது, முடியலன்னு சொல்லி டியூஷனுக்கு போகாமல் எடுக்கிறது, இது அத்தனையும் குழந்தைகள் மறந்துடணும். இன்றைய தினத்தில் பெரியவங்க சொன்னக்கூடிய விஷயத்தை கேட்டுவிட்டோன்னா வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுக்கு திருமணம் அப்படின்னு அம்மா அப்பா பேசும்போது அம்மா வேண்டாம் எனக்கு கல்யாணம்லாம் வேண்டாம் இப்படி எதிர்த்தே பேசப்படாது. இருக்கும் மனசில் அது எதுக்கு வேண்டான்னு சொல்லிவிட்டு வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொன்னால் முதல் முடக்கமாயிடும். நிறையா வீட்டில் பெண் குழந்தைகள் இப்படி பண்ணுறான் அப்படி சொல்லவே கூடாது. விருச்சிகராசி என்பர்களுக்கு என்ன விஷயமானாலும் உங்களுக்கு தர்ம சங்கடங்கள் ஏற்படுற மாதிரி கண்ணுக்கு தெரியும், ஒன்றுமே நடக்காது, பகவான் வந்து காப்பாற்றிடுவார். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டானதே குபேர வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுர் ராசி அன்பர்களே சிரமம் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் ஒவ்வொன்றும் பார்த்துட்டேன்னா தடங்கள் வரதான் செய்யும். தடங்களை மீறி ஜெயிப்பேன். ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க மார்க்கெட்டிங் டீமில் இருந்துட்டு இருக்கிறவங்க பா இவ்வளோ டார்கெட் கொடுத்துருக்காங்க என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு யோசனை இருக்கும். அதெல்லாம் தாண்டி வந்துடுவேல் ஐடியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு, அதே சமயத்தில் லாஜிஸ்டிக்கில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், வெளிநாடு சம்பந்தமான பிரயாணம் எதிர்பார்த்துருக்கோம், அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவா பணம் விஷயங்களில் கவனம் தேவை. விடாது உழைப்பு உங்களுக்கு பெரிய வெற்றியை தரக்கூடியது. ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருக்கேன், நிச்சயம் உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும். சார் படிக்கணும்னு நினச்சிட்டே இருக்கேன் சார், எப்படியாவது அந்த டிகிரியை முடிக்கணும், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்குது. கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கேன்,
நிறைய இன்றைக்கி நிறைய விஷயங்களில் மாற்றங்கள் உங்களுக்கு அற்புதமான குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. தனுராஜ் என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்கு உண்டானது பிள்ளையார் வழிபாடு 8 வழிபாடு. மகரராசி என்பவர்கள் ஓய்வெடுத்து ஒரு சில காரியங்கள் பண்ணுவேன், அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு சில காரியங்கள் எடுத்து பண்ணுவேன். பெற்றவாழ கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்ல பலன் கிடைக்கும். விடாத உழைப்பு பெரிய வெற்றியை தரக்கூடியது. சில விஷயங்களில் யோசித்து செயல்படக்கூடிய தினமாக இருந்திருக்கும். வீடு கட்டணும், நல்ல சௌகரியமாக நமக்கு சௌகரியமாக கட்டணும். வீடு நல்லா சிரமங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம காசு செலவு பண்ணாலும் பரவாயில்ல, எப்படியாவது நம்ம வந்து சம்பாதிச்சுக்கலாம், ஆனால் வீடு நல்லபடியாக ஆகணும் அப்படிங்கிற சிந்தனைகள்லாம் மனசில் தோணக்கூடியதாக்கும். வீடு கட்டின்னு இருக்கிற வாளுக்கு விவாக சம்பந்தமாக கல்யாண சம்பந்தமான எதிர்பார்த்துட்டு இருக்கிற வாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். சகோதர சகோதரிக்கு ஆகணும், என் குழந்தைக்கு ஆகணும், என்னுடைய நண்பருக்கு ஆகணும், இந்த மாதிரி மனசில் வேணின்னு இருக்கிற வாளுக்கு அந்த காரியங்கள் வெற்றி தரக்கூடியதாக இருந்திருக்கும். இடமாற்ற எதிர்பார்த்த வாளுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்குது. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இன்றைக்கி ஏதேனும் முக்கியமான பொருட்கள் இருந்தால் அதை மறந்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டானது முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக நிறைய விஷயங்களை சாதிக்கக்கூடிய நல்ல நாள். இன்றைக்கி கொஞ்சம் டென்ஷன் காலை நேரத்தில்வே, அதுக்கப்புறம் விட்டுருவே. சில முக்கியமான விஷயங்களை பேச வருவேல், திடீர்னு பகவான் ஏதோ தடப்பட்டுருவே, நல்லதுக்கு தான்ப்பா பேசப்படாது, ஏதோ நல்லதுக்கு தான் அப்படின்னு சகுனத்தையும் நிமித்தத்தையும் நிறையா மதிப்பீங்க. திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும். நிறைய விஷயங்களில் முயற்சி பண்ண பலன்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. பண விஷயங்களில் யார்ட்டையாவது வர வாங்கிறது செலவு பண்ணுறதில் கவனம் தேவை. கும்பராசி என்பர்களுக்கு ஒரு முயற்சி மனசில் வச்சுருக்க வெளியில் காரியம் முடிகிற வரைக்கும் சொல்லாதீங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 6 நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தத்தாத்திரேயர் கிருஷ்ண பகவான் வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி அன்பர்களே ஒரு சில காரியங்கள் நடந்து கொடுத்துனா சந்தோஷப்படுவேன், நடக்கலை அப்படின்னா வருத்தப்படுவேன். யோசிச்சு இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற நிறைய யோசனைகள் மனசில் வரக்கூடியதாக இருக்கும். அந்த காரியம் நடந்தே திறனும் பகவான்கிட்ட சங்கல்பம் வைங்க, அந்த காரியம் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்பு. குடும்பத்தில் ரொம்ப பிடித்தமானவா ரொம்ப தேவையானவா, உங்களுக்கு ஏதேனும் ஒரு வார்த்தையை டக்குன்னு பேசிவிட்டானா அதை பற்றியே சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் அவாளே மறந்துடுவா பேசிட்டு, கொஞ்ச நேரத்தில் அவாளே மறந்துடும், நீங்கள் எதுக்கு மனசில் தூக்கிட்டு. அதனால் பெருசாக யோசிக்காதீங்க. அடுத்தது என்னன்னு காலத்தை யோசித்து கொண்டு போங்க, நிச்சயம் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்பு. நகைச்சுவையை சீரியஸாகவும் சீரியஸை நகைச்சுவாகவும் எடுத்துக்க வேண்டாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகளுடைய படிப்பு தான் இன்றைக்கி ரொம்ப முக்கியம். படிப்பு, இந்த குழந்தைகள் படிக்கலை அப்படின்னா பெற்றவாளுக்கு ஐயோ எனக்கு பயமாக இருக்கு, நான் ஸ்கூலில் படிக்கும்போது கூட இவ்வளோ பயந்துக்கலை, நான் காலேஜில் படிக்கும்போது கூட இவ்வளோ பயந்துக்கலை அப்படி. இந்த படிப்பில் ரொம்ப முக்கியம். நான் ஆடிட்டருக்காக படிச்சுட்டு இருக்கேன், நான் 2-3 தடவை எக்ஸாம் எழுதிட்டேன்னால ஜெயிக்க முடியல, நான் வந்து 2-3 தடவை முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன், என்னமோ எனக்கு படிப்பில் தடங்கள் ஆகிட்டே இருக்குது. இப்படி இந்த படிப்பு சம்பந்தமான சில விஷயங்களில் வந்து தடுமாற்றங்கள் ஏற்படுறவாளுக்கு இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய பூஜை ரொம்ப விசேஷகரமான பூஜையாக இருக்கும். கையில் கொஞ்சம் புஷ்பங்கள் நிறைய எடுத்து வச்சுக்கோங்க, செம்பருத்தி புஷ்பம் அதே மாதிரி அரளியோ ஏதோ ஒரு புஷ்பங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு பச்சை பால் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சோம், அந்த பச்சை பாலில் இப்படி தொட்டு அம்பாளுக்கு வந்து ஓம் ஸ்ரீ வித்யா சுபூச்சிதாய நமஹ, ஓம் ஸ்ரீ வித்யா சுபூச்சிதாய நமஹ, ஓம் ஸ்ரீ வித்யா சுபூச்சிதாய நமஹ, ஸ்ரீ வித்யா சுபூச்சிதாய நமஹன்னு அந்த புஷ்பத்தை எடுத்து பாலில் தொட்டு அப்படியே அம்பாளுக்கு பூஜை பண்ணிக்கும். இப்படி பூஜைகள் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அம்பாளுக்கு ஆராதனை பண்ணி நமஸ்கரணம் பண்ணுங்க. இப்படி ஒவ்வொரு புதன்கிழமையும் பண்ணிவிட்டு கரெக்டாக 9 வாரம் புதன்கிழமை முடிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சால் மதுரை மீனாட்சி அம்பாள் கோயிலுக்கு போய் சுற்றி வரும்போது அந்த இடத்துல சரஸ்வதி அம்பாள் இருப்போம். அந்த சரஸ்வதி அம்பாளுக்கு ஒரு 5 தீபங்கள் ஏற்றுக்கும். 5 தீபம் ஏற்றி வழிபட்டு மனசார வேண்டிக்கிறது விசேஷகரமான பலன் கிடைக்கிறதுக்கும். சுந்தரானந்தருடைய சித்தர் இருப்பார், சித்தரை போய் நமஸ்கரணம் பண்ணுங்கள். அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும், ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுக்கும். இதை செய்து பாருங்கள், நீங்களே பெரிய ஆச்சரியப்படுவேல். நல்ல படிப்பு இருக்கும், தடங்களான படிப்பு இருக்கும், வெற்றி கிடைக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு அற்புத ஆன்மீக தகவல் நம்ம பார்த்துருக்கோம். ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே
நம்ம அஸ்ட்ராலஜர் டீம் வந்து ஜாதகம் பார்க்கும்பொழுது நியூமராலஜி பார்க்கும்போது திருமணத்துக்கு தேதி குறிக்கும்போது திருமண பொருத்தம் பார்க்கும்பொழுது வைதீக வாஸ்து சம்பந்தமாக பார்க்கும்பொழுது ரொம்ப அற்புதமாக சொல்லின்னு இருக்கு அதே மாதிரி நம்மளுடைய அர்ச்சகர் டீம் யார் யார் வீடுகளுக்கோ அல்லது கோயில்களுக்கோ புராதானமாக செய்யக்கூடிய ஹோம காரியங்களை சிறப்பாக செய்து தரத்துக்கும் நம்ம டீம் வந்து ரொம்ப அழகாக உதவி செஞ்சுன்னு இருக்கோம் அதுலேயும் சரி எங்கள் வீட்டுக்கு இப்படி ஒரு ஹோமம் பண்ணணும் அப்படின்னு வேண்டின்னு இருக்கிறவளுக்கும் சிறப்பான யாகங்கள் பூஜைகள்லாம் நம்ம செய்து கொடுக்குறோம் ஸோ அதையும் நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னு நினச்சின்னு இருக்கோம் 739-739-54829 735-840-9425 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் மீண்டும் நாளை சந்திப்போம் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர நன்றி